ஹலோ பை சினி நம்ம பார்க்க மிச்சி மூன் லைட் மூன்லைட் சீசன் டூ எபிசோட் பிப்டின தான் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காமிக்கில் லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் உள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க மேட்ச் ஆரம்பிக்குது மாக்கோட்டம் சொல்லிருக்கான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளேயே சண்டை நடக்க போகுது இது வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காது இருந்தாலும் அவங்க வந்து இதை பண்ணி தாங்கணும் இதுல அவங்க வந்து எந்த விதமான மோசியும் காட்டக்கூடாது அங்க டைனாவும் யூனாவும் பயங்கரமா தாக்கினிருக்கான் நோபல்ஸ் அல தான் இப்ப இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க அங்க டைனாவும் எந்த விதமான மோசியும் காட்டாம அங்க யூனோவை தாக்கி அப்படியே ஜெயிச்சிடுறான் இதுல ஜெயிச்சது டைனா இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போது இதுல ஹை லெவல்ல இருக்க ஆளுங்க தான் ஆட போறாங்க ஏன்னா இப்போ நடக்க போற மேட்ச் இவங்க ரெண்டு பேரோட லெவலும் ரொம்பவும் அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களோட லெவலு நைன்டி செவன்ல இருக்கு ஃபர்ஸ்ட்ல வரவன் பேரு ஜின் ரோஹன் ரெண்டாவதா வரவன் மித்ரா கேஸ்பர் இவங்க ரெண்டு பேரோட லெவலும் நைன்டி செவன் லெவல்ல இருக்கு இப்ப அங்க நின்று இருக்க அந்த பர்சனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மேட்ச் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நடக்கும் இதுல பிசிக்கல் டேமேஜ் வந்து உங்களுக்கு ஏற்படாது உங்களோட டேமேஜ் எல்லாமே அந்த டால்ஸ் அது வாங்கிக்கும் ஆனா இன்னும் ஒரு விஷயம்னா ஒரு டால் உடைஞ்சாலும் அவங்க வந்து தோத்துட்ட மாதிரியாச்சு சோ அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க இதுல அட்டாக் அண்ட் ஹீலிங் ஸ்பெல் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வெறும் அவங்களோட செல்ஃப் சப்போர்ட் அது தான் உங்களால யூஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அவனும் அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா மித்ர பார்த்தா வெறும் டிஃபென்ட் தான் அவன் பண்ணிருக்கான் அங்க இருக்க ஆளுங்களும் கத்துறாங்க யார் அவன் அட்டாக் பண்ண சொன்னா டிஃபென்ட் பண்ணிருக்கான் அங்க எல்லாருக்கும் அதே கேள்வி தான் ஒண்ணு இருக்கு அங்க டோமோ அவன் ஏன் சொல்றான் அவன் வந்து நல்லாவே அட்டாக் பண்றான் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா இருந்தாலும் அவன் வந்து அங்க அட்டாக் பண்ணல ஏன்னா அதுதான் ஜின்னு ரொம்ப நேரம் மேட்ச் விளாடுனதுக்கு அங்க ரிசல்ட்டும் வந்து ஜின்னு தான் ஜெயிச்சிருக்கான் இதெல்லாம் பார்த்துனாக்க மியோ வாங்க சொல்றா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச மித்ரா தான் ஜெயிச்சிருக்கான் நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா அவன் ஃபைட்ல ஜெயிச்சிட்டான் ஆனா மேட்ச்ல தோத்துட்டான் அங்க இதுக்கப்புறம் மேஜி கேட்டகரிக்கான மேட்ச் நடக்குது இதெல்லாம் பார்த்துனாக்க மியோ வாங்க சொல்றா உன்னோட ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி மொத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வேஸ்ட் தெரியுமா இதுக்கப்புறம் அங்க வேற ஒரு மேட்ச நடக்குது கெபேலியாக்கும் சீஃபுக்கும் மேட்ச் நடக்குது இந்த சைடு மக்கட்டோ அத பத்தி தான் யோசனை இருக்கான் சம்ம பிரேக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட லெவலும் சேம் ஆந்தது ஆனா இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபைட் சின்னதை காட்டுறாங்க அவங்களும் அங்க தாக்குறதுக்கும் தயாராகிறாங்க அங்க அவ்வளவு தாக்கலன்னு போவ அதுக்குள்ள ஃபயர் அட்டாக்கே பண்றா அதுல இருந்து அவள் தப்பிச்சிடறா அங்க மீவும் சொல்றா நான் நினச்ச மாட்டேன் அது திரும்ப ஃபாலோ பண்ணு அங்க அதுல இருந்து அவ தப்பிச்சிடறா திரும்ப அது பின்னாடி வந்து தாக்கிது இதனால அவ அப்படியே வந்துடுறா இதுக்கப்புறமும் அங்க ஏத்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண அங்க இருக்கு எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஏன் மக்கட்டோவே அங்க ஷாக் ஆயிடறான் அங்க இப்படி ஷிஃபு அங்க ஜெயிச்சிடா இந்த சைடு மக்கட்டவும் யோசனை இருக்கான் இதே மாதிரி போச்சுன்னா மேட்ச் கேட்டகிரில நம்ம ஷிஃபு தான் ஜெயிப்பா போல இந்த சைடு அந்த நோபல்ஸ் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ராம்ராட்டோட பொண்ணு அவ வந்து கண்டிப்பா எக்ஸ்பென்சிவான பொருள் யூஸ் பண்ணிருக்கா போல அப்படிலாம் எல்லாம் இல்லை இந்த ஃபைட் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது அங்க கிங்கோ இதை கேட்டு ஆமான்னு சொல்றாரு நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க அங்க இதெல்லாம் கேட்டு இருக்க லூட்டோ அங்க எழுந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இவங்க இப்பயே பயங்கரமா ஃபைட் பண்றாங்க இவங்களுக்கு காடஸோட பிளெஸிங் எல்லாம் கிடைச்சா அவ்வளவுதான் அற்புதமா ஃபைட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அப்புறம் மேஜ் கேட்டகிரியோட இன்னொரு ஒரு மேட்ச் நடக்குது சிஃபுக்கும் ஹிசமுக்கும் அங்க சிஃபுவும் ஒரு பெரிய பேரியர் உருவாக்கி வச்சிருக்கா அங்க இன்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுல எதுவுமே அவனுக்கு ஆக மாத்து சிஃபு வந்து ஈஸியாவே அந்த மேட்சையும் ஜெயிச்சிடறா இதுக்கப்புறம் வாரியர் கேட்டகிரியில ஜின்னுக்கும் டைனாக்கும் அங்க மேட்ச் நடக்குது அங்க ஜின்னு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஒரே போடுதான் அசால்ட்டா ஜின்னு ஜெயிச்சிடறான் அங்க மக்காட்டவும் இதை பார்த்து யோசனை இருக்கான் இவன் வந்து வெறுமா அட்டாக்ஸ் பண்ணும் போதுதான் அங்க ஸ்பெல்ல வந்து என்ன பண்ணி விடுறான் நெக்ஸ்ட் சீன்ல ஷிஃபுக்கும் இன்னொரு மேட்ச் நடக்குது அவன் முன்னாடி ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டும் இருக்கான் ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கோட் ஆஃப் லீனியா அங்கேருந்து ஆஃபர் கிடைச்சிருக்கும் ஆனா ஷிஃபு வந்து அங்கே அட்டாக் பண்றதுக்கு தயங்கவே இல்லை அவன் வந்து ஒரு ஹோலை உருவாக்குறா அதுக்குள்ள ஆளை மாட்டிக்கிறான் இப்போ என்ன நான் ஜெயிச்சிட்டேனா ஆனால் அங்கே ரெஃப்ரி வந்து எதுவுமே சொல்லலை இதனாலேயே அவளோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே கொளுத்தி விட்டுறா அந்த பையனை இந்த மேட்சோட வின்னர் ஷிஃபு ராம்ராட் இதுக்கப்புறம் வாரியர் கேட்டகிரியோட ஃபைனல் மேட்ச் நடக்குது அங்க ஜின்னுக்கும் லியூம் கார்டுக்கும் அங்கே மேட்ச் நடக்க போது லியூம் கார்டு பார்த்தா ஒரு பயங்கரமான ஆர்மரெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுன்னு வந்திருக்கான் ஆள் அங்கே மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் செகண்டே ஜின்னு பார்த்தா அசால்ட்டாவே அவனோட சோட பார்க்க விட்டுறான் இதை பார்த்து லூம் ரொம்ப கடுப்பாய் அவனோட ஸ்பெல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா ஜின்னு அசால்ட்டாவே அவன் அடிச்சு பயங்கரமா அவனை தள்ளி விட்டுறான் கீழே ஆனா அதுக்குள்ள லூம் கார்டும் பார்த்து ஏதோ ஒன்ட்ட சொல்றான் ரெஃப்ரி அங்க சொல்றாரு ஜின் நீ வந்து பேசிவா ஃபைட் பண்ற நினைக்கிறேன் ஆக்டிவா ஃபைட் பண்ண ஓ அவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு காலை இறங்கி அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடான் இதே மாதிரி லூம் கார்டோட ஒரு ஒரு டால அங்க ஓட ஆரம்பிக்குது அங்க ஜின்னும் ஜெயிச்சிடறான் இதெல்லாம் பார்த்து இருக்க ஆடியன்ஸ் தான் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இவன் வந்து எப்படி ஜெயிச்சான் அங்க மக்க அவ்வளோ சந்தோஷம் ஃபைனலி இவன் ஜெயிச்சிட்டான மிக்ஸினில் லிங்கானதான் காட்டுறாங்க அவன் ரொம்பவும் கோவமா இருக்கான் இது வந்து இன்னுமும் முடியல நான் வந்து அவனை விட மாட்டேன் ஏன்னா இன்னமும் டீம் பேர்ட்டில் இருக்கு அதுல அவனை விட்டு வச்சாதனை அவனை உயிரோடைய அப்படியே குணரலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேட்ச்சும் நடக்குது வாரியர் கேட்டகிரியில ஜெயிச்சவங்களுக்கும் மேஜ் கேட்டகிரில ஜெயிச்சவங்களுக்கும் இந்த மேட்ச் நடக்குது அங்க ஜின்னும் ஷிஃபும் எது எதுல இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இருக்க டோமோ ஏன் சொல்றா ஷிஃபூ கிட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு அப்போனா ஜின்னு கன்ஃபார்மாக தோத்துடுவான் ஆமா ஆமா இவன் சொல்றது கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஜின்னு கிட்ட கண்டிப்பா அதை ட்ரிக் இருக்கும் இந்த சைடு அங்க ஷிஃபும் சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு ஜின் இப்படி சொல்லிட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க ஜின்னு தரையில ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிறான் அது கூடவே ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்கு போட அங்க ஜின்னு அப்படியே தோத்து போயிடறான் இதை பார்த்த மக்கட்டவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடறான் அங்க மீயவும் டோமியும் சொல்றாங்க நாங்க தான் ஆல்ரெடி சொன்னல இதெல்லாம் நேச்சுரல் தான் இதுக்கப்புறம் மக்கட்டவையும் அவங்க கில்ல கூப்பிட்டுருக்காங்க அங்க ரேம் ரேட்டை பார்க்கவும் இவன் போயிருக்கான் உன்னை வந்து நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் மர்ச்சன் கில்டு வந்து உன்னை கூப்பிட்டுருக்காங்க அதுக்கும் மேல சில பல நேஷன்ல இருக்க ஆளுங்களுக்கு குசுனோவா கம்பெனி மேல ஏதோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போயிடு மாக்கோட்டோ வந்து இங்க வர மாட்டாருன்னு அப்பனா சிக்கி சிக்கியும் மற்ற ரெண்டு அட்டெண்டன்ட் அவங்க ரெண்டு பேருமே இங்க வருவாங்க ஓ சிக்கி வந்து வருவாரா ஓகே தான் அங்க எபிலியாவும் ரூல்ஸ் பத்தி கேக்குறா ரூல்ஸ் என்னன்னா பார்ட்டியோட லெவல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஓட கம்மியா இருக்கணும் அதனால நம்மள மூணு பேரால் தான் அங்க கலந்துக்க முடியும் நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட ஃபைட் அங்க தொடங்குது அவங்களும் பயங்கரமா எல்லாரும் மேலே தாக்கினு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி குசுனோவா ட்ரெயின் பண்ண பசங்க இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்கில்ட்டா இருப்பாங்கன்னு இந்த குசுனோவா இவன் வந்து ஒரு பயங்கரமான டீச்சர் நினைக்கிறேன் அங்க கிங்கோ இதெல்லாம் பார்த்து சொல்றாரு இந்த பசங்க இந்த மூணு பசங்களும் ரொம்ப ஸ்கில்டா இருக்காங்க ஆமா பின்ன இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணது குசுனோவாச்சு அவன் தான் இவங்களோட டீச்சரு நெக்ஸ்ட் சைன்ல இன்னொரு ஒரு பர்சனையும் காட்டுறாங்க அவனையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான் நான் தான் ஜார ஹார்டிஸ் நான் வந்து ராட் கார்ட் மர்ச்சனோட லீடரே நான் தான் என்ன வந்து குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியோட மர்ச்சன்டைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க உன்னை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி உனக்கு டீமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்களாமே அப்படி இல்ல ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல டெம்பிள் வந்து உன்னோட ப்ராடக்டோட குவாலிட்டி அதுக்கெல்லாம் கேரண்டி தந்திருக்காங்க இருந்தாலும் எங்க தெரியுமா பிரச்சனை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அங்கதான் பிரச்சனை வந்து நாங்க என்ன தெரியுமா கேள்விப்பட்டிருக்கோம் நீ வாங்குற ரா மெட்டீரியல் எல்லாமே நீ மார்க்கெட்ல இருந்து தான் வாங்குற அது எல்லாத்தையும் கில்டு தான் அப்டேட் பண்ணு அப்படி பார்த்தாலும் உன்னோட காட்டோட எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல நீ வந்து எப்படி உன்னோட மெட்டீரியல்ஸ அங்கல இருந்து இங்கன்னு நிறையவே டிரான்ஸ்பர் பண்ற அங்க மக்கட்டவோ உன்னோட மனசுல யோசிக்கிறான் நான் வந்து அந்த டெமி பிளைனை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல முடியாது இதனால அவன் ரூட்டை அப்படியே மாத்தி விட்டுறான் நாங்க வந்து மத்த கம்பெனி எந்த ரோட்ல வாங்கின போறாங்களோ அதே ரோட்ல தான் நாங்களும் போறோம் ஆனா நாங்க எங்களோட காட்டன் வேகன் அது எல்லாமே ரேம்ரன் கம்பெனியோட இதை வந்து நாங்க யூஸ் பண்றோம் அதனால்தான் எங்களோட கம்பெனிக்கு எந்த விதமான ரெக்காட்சி இது வரைக்கும் இல்ல அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம் நீ வாங்கின மெட்டீரியல்ஸ் அதுவும் நீ யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் இதுவும் இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது நீ வந்து மார்க்கெட்டை தாண்டி வேற எங்கேயோ ரா மெட்டீரியலை வாங்குற அப்படியா அப்போ நீங்க இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் வந்து ஃபர்ஸ்டே கோஆப்ரேட் பண்ணி இருப்பல அத வந்து நாங்க பாத்துக்கிறோம் இந்த மாதிரி கில்ட் வந்து டிசைட் பண்ணோம் நீ வந்து இன்னசென்டா இல்ல இல்லையானு அப்பனா உங்களுக்கு என்னதான் வேணும் அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன் அதுவா இந்த மாதிரி எங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அத வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அதோட இன்ஃபர்மேஷனை எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது உங்களுக்கு நாங்க காசு கொடுத்தா இது வந்து ஓகேவா இருக்குமா ஓ அப்ப நீ சொல்றதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நீ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் அத வந்து நீ மறைக்கிற ஒரு டீசென்டான மோஷன் வந்து எப்பயுமே அந்த மெத்தட மறைக்க மாட்டான் ஆனா நீ ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்ன பத்தி ஈஸியா காச பத்தி பேசலானே அதுதான் இப்ப என்ன ரொம்ப கேவலமானமோ உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டோ மத்தவங்கள இது பண்றதும் ரொம்ப வேஸ்டா இருக்கு தெரியுமா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து இத்தனை நாளா இதெல்லாம் வெறும் லக்கால தான் பண்ணிருக்க நீ ஒரு இன்காம்ப்ளிமெண்ட் ஆன சைல்டா தான் இருக்க ஆனா ஒண்ணுப்பா இந்த மாதிரி நீ இப்பதைக்கு உன்னோட மந்த்லி பே அது நைன்டி பர்சன்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் இதை கேட்ட மக்கிட்ட உங்க ரொம்ப அது பார்த்து ஷாக் ஆயிடுறான் நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா ஏன்னா எந்தெந்த கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களும் பெரிய பெரிய கம்பெனி அவங்க வந்து உன்னோட ஆனுவல் இன்கமோடவே அவங்க சம்பாதிக்கிறது அது ரொம்ப அதிகமா இருக்கும் நீ கொடுக்குற ஹித்து நோண்டு கோல்டு கைன் அதுல எல்லாம் அவங்களுக்கு வயிறு ரொம்ப அது ஆனா நீங்க இப்படி சொல்றது இது வந்து நல்லா இல்ல நீ தான் ஆரம்பிச்ச இந்த மாதிரி காசை வச்சு நம்ம முடிக்கலாமே உன்னோட ஸ்டோர்ல வந்து நிறைய டெமி ஹியூமன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் விற்காரமி அப்படி ஸ்டோர் ஸ்டோர்ஸ் நீ வந்து ஓபன் பண்ணு ஆசைப்பட்டனா சிட்டிஸ்க்கு வெளியில வந்து நீ ஸ்டோரை ஓபன் பண்ண வேறமா ஃபண்டை வச்சலாம் உன்னால ஓபன் பண்ண முடியாது அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ இதை கேட்ட இருக்க பயங்கரமா மொக்கட்டோக்கும் பயங்கரமாக்கும் வந்து என்ன வயலன்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா வயலன்ஸ் பண்ணனா எனக்கு ஒண்ணுல உன்னோட குசுனோவா கம்பெனி அது டீமன்ஸ் கூட வேலை செய்யற கம்பெனி நாங்க ஒத்துப்போம் அதனால உன்கிட்டயும் வேற வழி இந்த மாதிரி கடையை மூடு உன்னோட இதுக்கே நீ திரும்ப போ இதுக்கப்புறம் மாக்கட்டவதா காட்டுறாங்க அவனும் போய் நிற்கும் சொல்றான் எனக்கு அங்க வேற வழி அதனால நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் வந்து என்ன சொன்னா என்னோட மேஜிக்கலி பவர்ஃபுல்லான ஃபாலோவர்ஸ் டெலிபோர்டேஷன் ஸ்கில் அந்த ஸ்பெல்ல தான் நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் ஆனா நான் டெமி பிளேனை பத்தி எதுவும் நாங்க மென்ஷன் பண்ணல இதெல்லாம் அவன் டோமோ மியோ கிட்டயும் அங்க சொல்லிருக்கான் மியோக்கும் அங்க பயங்கரமா கோவது அவன வந்து நான் விட மாட்டேன் ஹே ஏ மியோ நீ வந்து இப்பதைக்கு கவர்மெண்ட் இருக்கணும் ஹே நீ வந்து என்ன சொல்ற நம்ம யங் மாஸ்டர் அவர் வந்து இதுக்கு மோச்சனா மாறினாரு ஏன்னா அவர் வந்து மத்தவங்களுக்கு மெடிசனை ப்ரொவைட் பண்ணும் அதுக்காக மாறினாரு நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பிசினஸ் வெறுமா ஒரு பாட்டு தான் மாஸ்டர் இதுதான் டைம் இதுதான் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் விட்டுட்டு டீமன்ஸ் கூட நம்ம சேர்ந்துடலாம் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மாஸ்டர் வந்து யாரையும் சர்வ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் கேட்டு இருக்க மக்கிட்டவங்க சொல்றான் டூமையும் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம வந்து டீமன்ஸ் கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க அப்புறம் இந்த டோர்னமெண்ட் முடிட்டோம் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோமை சொன்ன அந்த இடத்த நம்ம வந்து அடையிறோம் ஆனா நான் ஹியூமன்ஸ் கூடயும் நான் என்னோட பிசினஸ் கண்டினியூவா வச்சுப்பேன் டீமன்ஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கும்போது இது கேக்குற எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் மக்கட்டோ அங்க சொல்றான் கேலோனியன் அது வந்து ஹலிஷனோட பாட்டு தானே இதுதான் என்னோட பேரண்ட்ஸோட ஹோம் கண்ட்ரி என்னோட பேரண்ட்ஸ் இங்க தான் அவங்க ரெண்டு பேருமே சந்திச்சாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு அட்வென்ச்சரா மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வேர்ல்டு டிராவல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி நான் வேற வார்த்தையில சொன்னா இது வந்து எனக்கும் ஹோம் கண்ட்ரி மாதிரி தான் இதை வீட்டில் இருக்க சிக்கி அவங்க சொல்கிறான் நீங்கள் சொல்கிற படி பார்த்தா ஹேபா அண்ட் லூரியா இவங்களும் இங்கே இருக்கவங்க தானே ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அவங்களுக்கும் இது வந்து ஹோம் லேண்ட் மாதிரி தான் அதனால நான் அவங்களையும் ஒரு டிசிஷன் எடுக்க சொல்ல போகிறேன் அப்படி அவங்க அதுக்கு அக்ரி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தா இதெல்லாம் கேட்டுனு இருக்க டோமையும் அங்கே சிட்டிங்கன்னு சொல்கிறா இது வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதனால உங்களோட பிரச்சனை அது வந்து சால்வ் ஆகிடும் ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அங்கே இதெல்லாம் கேட்டு இருக்க மக்கட்டவும் அங்கே சந்தோஷமாயினே சொல்கிறான் ரெண்டு ஹீரோஸ் அவங்க வந்து ஹியூமன்ஸ் கூட இருக்காங்க இன்னொத்தொன்னு இருக்கான் அவனும் வேற வேர்ல்டுல இருந்து வந்தவன் தான் அவன் வந்து டீமன்ஸோட எல்லாம் வேலையும் அவன் கண்டுக்காம இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் சிட்டி கோடஸ் இப்படி சொல்றதோட எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் என்ன பிடிச்சிருந்தா மன காமி கீழ லைக் பண்ணிக்கோங்க இதுல டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் இருக்கா அதனால இதோட எபிசோட்ஸ் இன்னமும் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது ஒரு எபிசோட் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம கீழே லைக் பண்றேன் இவங்க இந்த வீடியோவை இங்க முடிச்சனால நானும் இந்த வீடியோவை மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா